الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم بعد فيقول الله سبحانه وتعالى يا أبت استأجره إن خير من استأجرته القوي الأمين கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்காக விருப்பமான இடந்த நம்முடைய மாளிகை மஸ்ஜித் அஹபுல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஒரு ஒரு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்காக விருப்பமான இடந்தா மஸ்ஜித் பள்ளிவாசல். கண்ணியமான சகோதரர், நான் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹுக்காக விருப்பமானதான் தொழுக சுஜூத். அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ் ஜல்ல ஜலால் நீ விரும்பக்கூடிய தொழுகைக்கு பின்னால ஒரு முபாரக்கான நிக்காவுடைய மஜ்லிஸ் நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க நிக்காவோட வைஃப் உங்களை மஸ்ஜிதிலேயே நீங்க ஆக்கி கொள்ளுங்கன்னு சொன்னான். கண்ணியமான இந்த அடிப்படையில் இந்த காலத்தில் நிக்காவுடைய வைபவங்கள் மஸ்ஜிதில் நடக்குதோ அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் மனிதனை தேவையுடையனா படைச்சிக்கிறேன், பலவிதமான தேவையோட எல்லாம் படைச்சிக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான தேவை தான் நிக்காவுடைய தேவை. கண்ணியமான சார், அல்லாஹ் மனிதனை படைக்கக்கூடிய நேரத்திலேயே வஹலக்னாகும் அஸ்வாஜா, நாங்கள் எல்லாருமே சோடி சோடியாகத்தான் படைச்சிருக்கிறோம். ஒரு ஆணை படையக்கூடிய நேரம் அதற்குரிய பெண்ணை, பெண்ணை படையக்கூடிய ஒரு ஆணையம் எல்லாம் படைச்சிக்கிறான். நபி அவங்க சொல்றா, ஒமாமின் இம்ராத்தின் இல்லா குத்திப நா கியூஹா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் ஒரு பொம்பளை பிள்ளையை படைச்சிட்டாண்டா இல்லா குத்திப நா கியூஹா, அந்த பொம்பளை பிள்ளை யார் கல்யாணம் முடிக்கிறேன்னு முடிவு செஞ்சுதான் எல்லாம் படைக்கிறாங்க. நீ மனசோ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆணுக்குரிய பெண்ணையும் ஒவ்வொரு பெண்ணுக்குரிய ஆணையும் அல்லாஹ் ஜல்லஜ முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். கண்ணியமான சோழ முடிவு செஞ்சு வச்சிருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் நிக்காஹன் மூலமாக கணவன் மனைவியாக ஒன்று சேர்றாங்க. கண்ணியமான சோழ இந்த அடிப்படையில் இஸ்லாம் பூர்த்தியானது, அழகானது, குறையில்லாதது, எல்லாவற்றுக்கும் ஒரு அழகான முன்மாதிரியை காட்டி தந்திருக்கு. நபியுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் குர்ஆன்ல லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி ஹுஸ்வத்துன் ஹசனா, நிச்சயமாக நபியுடைய வாழ்க்கையில் உங்க எல்லாருக்கும் அழகான முன்மாதிரி இருக்குது. அது தொழுகையில மட்டுமில்ல, நோம்புல மட்டுமில்ல, ஜகாத்துல மட்டுமில்ல, ஹஜ்ஜில மட்டுமில்ல, மிக மிக முக்கியமான விஷயம் நிக்காவுடைய விஷயம். கண்ணியமான சோ அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் ஒரு அழகான முன்மாதிரியை காட்டி தந்திருக்கிறான். நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், என் பிள்ளைகள கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், கல்யாணம் முடிக்கிறதே முடிச்சுக்கிற நோக்கம் என்ன? கண்ணியமான சோ இது ஒன்றும் சும்மா ஏதோ கல்யாணம் முடிக்கிறது நோக்கம் இல்லாம இல்லை. ஒன்று முதலாவது அல்லாவுடைய ஓடு, அல்லாவுடைய கட்டளை. கண்ணியமான சோ திருமணம் முடிச்சு கொடுங்கோ, திருமணம் செய்யுங்கோன்னு அல்லாவுடைய ஓடு, அல்லாவுடைய கட்டளை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுக்கிறாங்க, திருமணம் முடிக்க சொல்லியிருக்கிறான். எந்த அளவு இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்துதுண்டா, திருமணம் முடிக்காம ஒரு வாலிபர் இருக்கிறான்னா மார்க்கத்தில் அரைவாசியோடு தான் இருக்கிறான். ஏற்பாடு திருமணம் முடிச்சுட்டார, முழு மனிதனா மாறிவார். கண்ணியமான முழு மனிதனா மாறிவார். யாராவது நான் திருமணம் முடிக்க மாட்டி இப்படியே எரிக்க போறேன்டா, நபி அவர் சொல்றாங்க அன்னைக்காக மின் சுன்னதி, திருமணம் முடிக்கிறது என்னுடைய வாழ்க்கை வழிமுறையில உள்ளது. யாராவது புறக்கணிக்கிறோம் அவர் என்னை சார்ந்தோன் அல்லன்னு சொல்லிக்கிறான். நபியும் என்ன சார்ந்தோன் அல்லன்னு சொல்லிக்கிறாங்க. கண்ணியமான அடிப்படையில அல்லாவுடைய கட்டளையாக இருக்குது. நபியும் திருமணம் முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கண்ணியமான சோழர், அல்லாட குதிரத் அல்லாட அத்தாச்சு, வானம் பூமி இதெல்லாம் இருக்குது. வமின் ஆயாத்தி ஹல்கு சமாவாத்தி வல்லார்கள் வஹ்திலா புலேலி வண்ணஹார், அதுவும் அல்லாட அத்தாட்சி தான். அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்ற வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா வஜால பைனக்கும் மவத்தத வரஹ்மா, அல்லாவோட அத்தாட்சி நோடுவது எங்களுக்கு ஒரு மனைவி மரால் எங்களுக்குள்ளாலே படைச்சு வச்சுக்கிறேன். இவரே எல்லாம் படைச்சு வச்சு அந்த நோக்கத்தை எல்லாம் விளங்கப்படுத்துறான். ஏன் கல்யாணம் முடிக்கிறோம், ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், முதலாவது அந்த நோக்கத்தெல்லாம் சொல்லி தஸ்குனும் இல்லைஹா. ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த மனைவியோட இவர் நிம்மதியா வாழும், நிம்மதியா வாழ்றதற்காக வேண்டியது திருமணம் முடிக்கிற முடிச்சு கொடுக்குற. கண்ணியமான சோ திருமணம் முடிக்கிறது நிம்மதியா வாழ்றதுக்கு தான். அல்லாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி பாருங்க, எங்கேயோ இருந்த ஒரு பொம்பளை புள்ள எந்த தொடர்பும் அவருக்கு இல்லை, பேசியும் இல்லை, கதச்சும் இல்லை, தாய்புலத்தனமும் இல்லை. கண்ணியமான சோழ மகார கொடுத்தார், ஈஜாப் கபூல் ஆகிது கபீர்த்துன வார்த்தையும் சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய முகப்பத்துன்னு ரெண்டு பேருக்குள்ளாலே வருது. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள முகப்பத் வேற யாருக்கும் வரையல. இதையும் அல்லா சொல்றான், அல்லாட பெரிய அத்தாட்சியாக ரெண்டு பேருக்கு மத்திய நாங்கள் முகப்பத்தை போட்டோம், அன்பை போட்டோம். கண்ணியமான
இந்த அடிப்படையில முஹப்பத், அன்பு, நிம்மதி, சந்தோஷம், இதெல்லாம் திருமணத்துல இருக்குது. அப்ப இதுக்கு ஆக முக்கியமான விஷயம் என்ன? குர்ஆன்ல 3-4 ஆயத்துல திருமணத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க. திருமணத்தை பத்தி சொல்லக்கூடிய எல்லா ஆயத்துல தக்குவா இணைச்சிக்கிறாங்க. நீ தக்குவால இணைச்சிருக்கிற நிம்மதி, சந்தோஷம், ராகத்தை எதை வச்சு வரும்? நல்ல ஒரு பணக்கார புள்ள, நல்ல அழகான ஒரு பொம்புல, நல்ல படிச்ச வயசுல குறைஞ்சவ, நல்ல ஃபேமிலி, இதெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சதுனாலே, முடிச்சு கொடுத்ததுனால நிம்மதி வாரதில்லை. ஒரு குடும்பத்தை பார்த்து நல்ல பணக்கார குடும்பம் பாதி, எப்படியாவது அங்க போய் விழுந்துட்டா சாரி. நபி அவங்க சொல்றாங்க, யாராவது ஒத்தின ஒரு பொம்பளை அவட பணத்துக்காடி கல்யாணம் முடிக்கிறான், நல்ல ஃபேமிலி, நல்ல வசதியான குடும்பம், பெரிய யாவரிமார் எல்லாரும் அங்க மீது புலந்தாவது நோக்கம் பணமாக இருந்துச்சு. நபி அவங்க சொல்றாங்க, லம் யஸி அல்லாஹ் ஜல்ல ஜலாலு, வறுமையை தவிர வேற எதையுமே அங்க கூட்ட மாட்டான். கன்னிவாசல் வெறுமனே பணம் அல்ல, வெறுமனே அழகல்ல, வெறுமனே குடும்ப அந்தஸ்து அல்ல. ஆனா பார்க்கலாம், நோக்கம் எதுவா இருக்கணும். ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய 4 விஷயம் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். பெண்ட 4 விஷயம் இருக்கும். ஒரு பெண்ணை ஒரு ஆண் 4 விஷயத்துக்காக கல்யாணம் முடிப்பான். எல்லாருக்கும் தெரியும் இந்த 4 விஷயம். ஒரு பெண்ணிட்ட இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல குடும்பத்தோட இருக்கணும், ஓரளவு வசதி வாய்ப்பு இருக்கணும், அங்க தீனும் இருக்கணும், தக்குவாவும் இருக்கணும். அதே மாதிரி 4 விஷயம் ஆம்பளை சைட்லயும் இருக்கணும். ஒரு ஆண் ஒரு மாப்பிள்ளைய பார்க்கக்கூடிய நேரத்தை மாப்பிள்ளையே 4 விஷயம் இருக்கும். அந்த 4 விஷயம்ல முக்கியமான விஷயம், 2 விஷயம் குர்ஆன்ல வந்திருக்கு, இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒரு ஆண் என்னோட பிள்ளைய இவ்வளவு கால பக்குவமா பேர்ந்ததெல்லாம் ஒழுக்கமா, யார்கிட்ட விசாரிச்சா எங்களை பொம்பளை பிள்ளைய பத்தி இந்த முறைப்பாடும் இல்லை. இப்படி ஒரு பக்குவமா வளர்த்த ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆண்ட கையில கொடுக்க போறோம். இப்ப இந்த ஆண் எப்படியான ஆளா இருக்கணும்? எங்கட சாதாரண ஒரு மோட்டர் பைக் ஒரு திருவில்ல ஒரு ஆள கையில கொடுக்க லைசன் இருக்கான்னு கேட்போம். லைசன் இருந்தாலும் ஓட்டுறதுக்கு அனுபவிக்கான்னு கேட்போம். ஒரு சாதாரண பைக்கை கூட ஒத்தண்ட கையில கொடுக்க மாட்டோம். அப்ப எங்கட பிள்ளைய வாழ்க்கைய ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போறோம், ஒரு ஆம்பளைட்ட கொடுக்க போறோம். இந்த ஆணுட என்ன தகமைகள் இருக்கும்? கண்ணியவாத சோழர்ல சுயப் அலையலாம் அவங்களுக்கு இருந்ததெல்லாம் பொம்பளை புள்ள, எல்லாமே அவங்களுக்கு பொம்பளை போலதான் இருந்துச்சு. அந்த சம்பவம் குர்ஆன்ல வருது. ஆடுகளை மீக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆடுகள் எடுத்துக்கொண்டு போறாங்க தண்ணீர் கொடுக்கறதுக்காக வேண்டி. அத கிணத்தை மூடி பெரிய ஒரு கல்லொண்டு விழுந்திருக்குது. பொம்பளை பிள்ளைகளால அந்த கல்லை தூக்கி கொள்ளையே இல்லாது தூரமா ஒதுங்கி நின்றாங்க ஒழுக்கமான பிள்ளைகள். கண்ணியவாட சோர்ல வந்த நேரத்துல ஒரு தைரியசாலி ஒரு வாலிபர் அங்க வந்தார். இவங்க அப்படியே ஓரம் ஆயிட்டார். பல பேர் சேர்ந்து தூக்க இயலாத கல்ல தூக்கினாரு. இந்த பொம்பளை பிள்ளை வந்தாங்க, ஆட்டுக்கு தண்ணியை கொடுத்து அப்படியே போயிட்டான். இதுல ஒரு பொம்பளை பிள்ளை வாப்போட பேசுச்சு. அந்த ஆளுடைய ஒழுக்கம், அவருடைய தைரியம், அவருடைய பேணுதல் இந்த பொம்பளை பிள்ளை காவலிச்சு வாப்பாட பைத்து சொல்லுது. அந்த பொம்பளை இன்ன சொல்றாங்க, கினாயமான வார்த்தை இது. அந்த புள்ள சொல்லுதான் அந்த நம்பிக்கையான ஒழுக்கமான அந்த ஆளின கலையா முடிச்சு தாங்கன்னு சொன்ன வார்த்தை தானே அது. பாப்பா பாத்து சொல்லு, பாப்பா நீங்க ஒரு ஆளுக்கு மகர், அதாவது கூலி கொடுக்குறண்டா, அவரை பாருங்க, 2 தன்மைகள் இருக்கு. 2 தன்மைகள் ஒரு ஆளுக்கு தான் என்ன கலையா முடிச்சு கொடுக்கும். அதுல ஒன்று கவி, 2வது அமீன். ஒரு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? கவி, நல்லா தைரியசாலியா சோம்பேறியா இருக்கப்படா. சிலவங்களுக்கு சரியான சோம்பேறி இருக்கு, பொண்ணு கொடுக்கப்படா. அவன் தொழில் செய்ய மாட்டான், வெளியில போக மாட்டான், இதே தான் சான்ஸ். நான் உட்கார்ந்துருவான். மோலா குர்ஆன் சொல்லுவோர் மாப்பிள்ளை கூட தகவல், கவி நல்ல தைரியசாலியா இருக்கும், நல்லா சம்பாதிக்கக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய ஆளா இருக்கும். 2வது அமீன், நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்கும், நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்கும். வேண்டிய ஒன்று அவட்ட சொல்லிடும், வேண்டியதை குடுக்கலும், அவருடைய கையில வேண்டிய சொத்தை குடுக்கலும், நம்பிக்கையான ஆளா இருக்கும். தைரியசாலியாக இருக்கணும், நம்பிக்கைக்குரிய ஆளாவும் இருக்கும். இது குர்ஆன்ல வரக்கூடிய தகவல். ஹதீஸ்ல வருது, உங்களை யாராவது ஒரு மாப்பிள்ள உங்களோட பெண்ணை கேட்டு வந்தா நீங்க பாருங்க, அவற்று 2 தன்மை இருக்காது. ஒன்றைக்கு நல்ல குணமுள்ள ஆளா இருக்கணும், குலுக். இதா அத்தாக்கு மந்தர்லவுன தீனகும் வகுலுக்கும். வார மாப்பிள்ள பாருங்க, தீன்தாரியா இருக்கிறானா, தக்குவாதாரியா இருக்கிறானா, நல்ல குணமில்லாதா இருக்கிறானா. நல்ல குணம் இல்லாத ஆளு கொடுத்தா எத்தனையோ குடும்பங்களை பாக்குறோமா இல்லையா? எல்லாம் இருக்கு. அவனுக்கு மனைவியோட பேச தெரியாது, மனைவியோட நடந்த கூட முறை தெரியாது, உமா பாப்பா சமாளிக்க தெரியாது, மனைவி கூட ஹக்குகள் தெரியாது, நல்ல குணம் இல்லை. கண்ணி மனசு
எல்லா மிருது மாப்பிள்ள நல்ல குணம் இல்லாட்டி அங்க நிம்மதி வருமா? மிருதுவான தன்மை இல்லை. பொம்பளை சின்னோரும் தவறு இருந்து அதை தூக்கி பிடிச்சிருவான். எதுனையோ குடும்பங்களை பார்க்க எல்லாம் மிருக்கி நல்ல குணம் மட்டும் இல்ல. நபியவங்க என்ன சொன்னாங்க, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் மிருதுவைத்தான் விரும்புகின்றான். இந்த குணம் இல்ல ஆம்புலேட்ட பாருங்க, அவட்ட தீனிக்கா நல்ல குணம் இருக்கா, இந்த ரெண்டையும் பாருங்க, அந்த ரெண்டையும் பாரு, பார்த்து கலையா முடிச்சு கொடு. கயிறு கண்ணியமான சோர்லே இவெல்லாத்தையும் பார்த்து கலையா முடிச்சு கொடுத்துட்டோம், எல்லாம் மிருஞ்சிட்டான். ஆனா இந்த குடும்பம் நலவு கெடுதி, லாப நஷ்டம், வாழ்வாங்கதா இல்லையா, அது எங்கட கையில இல்லை. நபி அவங்களுக்கு என்ன சொன்னான், நல்லா பேசினேதான், கலைச்சேதான், விசாரிச்சேதான், தோண்டி பார்த்ததான், ஆனா என்ன செய்ய? இதுக்கு நபி அவங்க சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சோட முதலாவது மாப்பிள்ள செய்யற வேலை என்ன? அது பெண்ணுடைய நாசிய முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சிருந்துவா இருக்கு. என்னதுவா? அல்லாஹ் மின்னி அஸ்அலுக கைரஹா வகைரமா பீஹா வகைரமா ஜபல்தஹாலே உஅஊது பிக மின் ஷர்ரிஹா வஷர்ரி மா பீஹா வஷர்ரி மா ஜபல்தஹாலே. நிச்சயம் பழைய மாப்பிள்ளைகளும் ஓதிக்க மாட்டாங்க இது, ஆனா எல்லாரும் ஓதும். இப்போ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன அர்த்தம்? அல்லாஹும் இன்னி அஸ்அலுக கைரஹா வகைரமா ஜபல்தஹாலே, யா அல்லாஹ் இந்த பொம்பளைட்ட என்ன நலவிருக்கோ அவ்வளோ நலவை நான் கேட்கிறேன். என்ன நலவை வச்சு நீ இவளை படைச்சிக்கிற அந்த அத்தனை நலவை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ் இந்த பெண்ணிட்ட என்ன கெடுதிக்கு எனக்கு தெரியும். யா அல்லாஹ் எல்லாரும் பார்த்தாங்க, பேசினாங்க, நல்லன்னு சொன்னாங்க, கலியா முடிச்சு தந்திக்கிறான், ஆனா இவட்ட என்ன கெடுதிக்கு எனக்கு தெரியும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த பொம்பளைட்ட என்ன கெடுதிக்கோ, எந்த கெடுதியை வச்சு நீ படைச்சி அதுல இருந்து என்னை பாதுகாப்ப? இது கட்டாயமா நான் ஓதம் எடுத்துவாங்க. நீ மனசு இந்த அடிப்படையில கல்யாணம் நிக்கா வலிமா இதெல்லாம் மார்க்கம் வந்து மிச்சம் கஷ்டப்படுத்தல, நாங்க தான் கஷ்டமாக்கி இருக்கிறோம். நீ எல்லாரும் கிருபையில மஸ்ஜிதுல நிக்காவுடைய பயானோட துவாவோட அழகா ஒரு நிக்கார மஜ்லிஸ் நடக்கும், அப்படித்தான் நடக்கணும். ஆனா ஒன்று இதுல பாஸ் அர்த்தத்துல ஃபெயில், இதுல ஃபெயில் வலிமா வீட்டுல விருந்துல எல்லாரும் ஃபெயில், அதுல மார்க்கமும் இல்ல. குர்ஆன் ஹதீஸ் கொஞ்சம் பயான்ல எல்லாம் இருக்கு. அங்க போய் பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் இது ரெண்டு சேட்டு தீனுடல்ல குடும்பம் கண்ணியமான சோர்ல, அங்க ஹராம் ஹலால் ஒன்றும் கிடையாது. ஆம்பளை பொம்பளை மாப்பிள்ள தோல வீடியோவா போட்டோவா எல்லாம் மிக்ஸ். இப்ப எங்க பரக்கத்து வரப்போகுது? அடுத்தது கல்யாணம் சொன்னா பெரிய பாரம் எடுத்துக்கொண்டான். கண்ணியமான சோர்ல ஒரு நிக்கா ஒரு வலியுமாவ ஒரு நிக்காக ஒரு 6 நிமிஷத்துல முடிச்சிருக்கு. ரெண்டு சஹாபாக்கள் போறான், ஒரு சஹாபி சொல்றாங்க, அபுதர்தா சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற, சல்மான் நீங்க போயிட்டு அந்த பிள்ளைய எனக்கு கேட்டுக்கொண்டு வாங்கன்னு ஆள் அனுப்பினான். மாப்பிள்ள வெளியே தான் நிக்கிற. சல்மான் போடாரு பேச்சு சொன்னார், உங்களோட மகளை அபுதர்தாவுக்கு நீங்க கொடுக்க தயாரா? கேட்கணும், புரோக்கர் பேசல. அப்ப சொன்னாங்க, நாங்க என்னோட மகளை அபுதர்தாவுக்குன்னா கொடுக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு வேண்டாம் கல்யாணம் முடிச்சுட்டாரோ, உங்களுக்கு வேண்டாம் கல்யாணம் முடிச்சுட்டாரோ. இப்ப பொன் கேட்ட அனுப்பினால் வெளியிறக்கி போனால கொஞ்சம் லேட்டாக ஆள் வர இல்லை. கொஞ்சம் லேட்டாக வந்து சொல்றாரு, ஒரு விஷயம் நடந்துட்டு நீங்க என்ன மன்னிச்சிடணும். என்ன விஷயம்? இந்த பாருங்க, உங்களுக்கு பொன் கேட்டு என்ன அனுப்பினீங்க, அந்த வீட்டு காராக்கள் உங்களுக்கு அந்த பொண்ணை தரையலாண்டாங்க, எனக்கு தான் கல்யாணம் முடிச்சு தாரன்னு கல்யாணம் முடிச்சு தந்துட்டாங்க, இதனால் என்ன நீங்க மன்னிச்சுக்கொள்ளும் பிரச்சனை உருவாகுமாங்க? அடே எனக்கு பொன் கேட்டுதானே அனுப்பிய, நீ எப்படிதான் முடிச்சுன்னு பிரச்சனை வந்துச்சா? அவர் திருப்பி சொன்னாரு, நீங்க என்னட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் அந்த பெண்ணை உங்களுக்கு முடிவு செஞ்சுக்கிறான், நான் அதை எனக்கு கேட்டு அனுப்பினேனே, அதுக்காக நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் செஞ்ச முடிவுகள் இதொண்டு கண்ணியமா இதை பாருங்க. ஒரு ஆள் போயிட்டு கொஞ்சம் லேட்டாவது கல்யாணம் முடிஞ்சு, எவ்வளவு நேரம் போய் தெரிக்குது? ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷம் அதுலயே முடிக்குது. 6 மணித்தியாரம் 6 மாசம் 6 வருஷம் இப்படி பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்க, அது பெருசா பாராம ஆக்கி கொள்ளுங்க. ஆனா ஒன்று விலகி கொள்ளணும், எல்லாம் பறக்கத்துக்கு தான் செய்யணும். நபி அவங்க சொல்றாங்க, ஆக பறக்கத்தான வலிமா இது, செலவுல குறைஞ்சது கண்ணியமான செலவுல குறைஞ்சிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், நாங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்தல. நபி அவங்க நுஹீனா அணி தக்கல்லு, எங்களால ஏலாத பாரத்தை சுமந்து கொள்ள சொல்லி நபி அவங்களுக்கு சொல்ல இல்ல. அதை லேசா செய்யறோம், மார்க்கத்தை பேணி முறையோடு செய்யறோம், அதுல பறக்கத்திற்கு அல்லாட உதவி இருக்கு. சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆக முக்கியமான விஷயம் குடும்ப வாழ்க்கை கண்ணியமான, குடும்ப வாழ்க்கை இது ஆக முக்கியமான விஷயம். இதுலதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுது. குடும்ப வாழ்க்கை ஃபெயில் ஆக காரணம், மார்க்கம் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறது இல்லை.
இஸ்லாம் எல்லாம் தெளிவா சொல்லி தந்திருக்கேன். ஒரு மனைவி எல்லாம் வாராண்ட ஒரு வார்த்தையால அல்லாஹ் ஹலாலாக்கி தந்துட்டார். அந்த மனைவிக்குரிய ஹக்கள் ஆணால் நிறைவேற்றப்படும், அந்த ஆணுக்குரிய ஹக்கள் மனைவியால் நிறைவேற்றப்படும். ஆனா இன்றைக்கு ஹாலாத் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட கண்ணியமான சோழர்ல ஒரு நிக்காகுண்டு அப்படியே பிரிஞ்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அல்ல எல்லாரையும் பாதுகாக்கணும், முக்கியமான காரணம் ஹேண்ட் போனாகத்தான் இருந்துச்சு. இன்றைக்குள்ள ஆகப்பெரிய பரதாபம், ஒருத்தன் வந்து ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிக்கிறான்டா, முதலாவது ஹேண்ட் போனதான் கல்யாணம் முடிக்கிறேன், ரெண்டாவது தான் ஒரு பொம்பளையை கல்யாணம் முடிக்கிறேன். ஆக கூடுதலான நேரம் ஹேண்ட் போன கழியுது. பிரச்சனை என்ன சொல்றான மனைவி, இவர் இரவுக்கு எல்லாம் போன்லயே இருக்கிறாரு, எனக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு 12:30 ஒரு மணிக்கு தான் என்ன எழுப்புறார். இப்படியேதான் வாழ்க்கை ஓடுது. இந்த மாப்பிள்ளைக்கு தேவையில்லை, ஏன்னா இவ்வளவு நேரமும் இதுல திளைச்சிக்கிறார் கண்டிய மனசோ. இன்னைக்கு ஆகப்பெரிய சோதனை பாருங்க, எல்லாம் அமுக்கி 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 கடைசி தான் மனைவி கண்டிய மனசோ. மனைவிக்குரிய ஹக்கு, மனைவிக்குரிய ஹக்கள் சரியா கொடுக்கப்பட இல்லை. இதனால கண்ணியமான சோழர் குடும்ப வாழ்க்கை, ஒரு மனைவியோட ஒரு கணவன் எவ்வளவு இறக்கமா இருக்கும், எவ்வளவு அன்பா பேசும், எப்படி அதை பெண்கள் எல்லாம் பலவீனமா படைச்சுக்கிறான். உண்மையிலேயே நபி அவங்க சொல்றாங்க, அவன் அறிவிலையும் பெறும் மார்க்க விஷயத்துல பலவீனமானவன். இப்ப இவங்களோட எப்படி நடந்து கொள்ளும் நபி அவங்க, எல்லா மனைவி எப்படி சமாளிச்சா நபி அவங்க கோபம் வரும், அது மனைவி விளங்குவாங்க, மனைவி மாதிரி கோபம் வரும். நாங்க நினைக்கிற பெண்களுக்கு எல்லாம் அப்படி பேசல, அப்படி அவன் பேசணும், அப்படி முகத்துல பாஞ்சு பேசலுமா பொம்பளைக்கு? நபி அவர முகத்துல பாஞ்சு அன்னை ஆயிஷா பேசிக்கிறாங்களே, என்ன பிரச்சனை வந்துச்சு? சும்மா தானே பொம்பளை ஒண்ணு முகத்துல பாஞ்சிட்டா, நான் நீங்களாம் பேசி பாயுங்கன்னு சொல்ல வாங்க. ஒரு முறை சொன்னாங்க நபி அவங்க சந்தோஷமான வார்த்தை, அந்த வார்த்தையை பாருங்க, ஏ ஆயிஷா நீ எனக்கு முந்தைய மௌத்தாயிட்டா, நான் தான் உன குளிப்பாட்டி நானே கபல் செஞ்சு நானே தொழுவிச்சு நானே அடைக்கிறேன். எப்படிங்க அது மனைவிக்கு, நானே குளிப்பாட்டி நானே கபல் செஞ்சு நானே தொழுவிச்சு நானே அடைக்கிறேன்டா. ஆயிஷா அலி எல்லாம் திரும்பி கேட்டாங்க, நான் எப்ப மௌத்தாக எடுத்தா நீங்க பாத்துடுகிறேன், ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிஞ்சு புது மாப்பிள்ளை ஆகிறதுக்கு நான் எப்ப மௌத்தா எடுத்தா நீங்க பாத்துடுகிறீங்கன்னு சொன்னான். இங்க நபி அவன் திருப்பி என்ன சொன்னான், இதுக்கு நபி அவன் திருப்பி என்ன சொன்னான், இங்கதான் பிரச்சனை. இப்ப நாங்க பேசுவோம், நான் யாரு உனக்கு தெரியுமா? நபி அவங்க ஒரு வார்த்தை கூட பேச, நபி அவங்க ஒரு வார்த்தை கூட பேச. சில நேரத்துக்கு அன்னை ஆயிஷா அலி எல்லாத்தால கோம்பர் நபியோடு, இப்ப அவங்க அரபியல வளம் இறக்கி தல்லாய் வல்லாஹி பில்லாஹி இந்த வார்த்தையே பாய்ப்பான். இப்ப இவன் நபியோட கோவிச்சிட்டாங்கன்னா எப்படி சொல்லுவான் தெரியுமா? தல்லாஹி பிரபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பு மீது சத்தியமாக, நபியுடைய பேர் அங்க சொல்ல மாட்டான். இப்ப விளங்கு இவன் கோபத்தோடு இருக்கிறான். இப்படி கண்ணியமா சமாளிச்சு கொண்டு போறது, குடும்பம் சொன்னா பிரச்சனை சிக்கல் வரும். இது எப்படி பெண்கள் சமாளி, அதை நாங்க சொல்லிக் கொடுக்கணும். எங்களோட வீட்டுல அதுகள் பேசப்படணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், சஹாபா பெண்மணிகள் எப்படி விஷயங்களை சமாளிப்பான், தடிப்பால கண்ணியமான சோழர் கல்யாணம் முடிக்கிறது அது பிரதானம், அதுக்கு பின்னால குடும்ப வாழ்க்கை, அது ஒத்துமையா போறது, சமாளிச்சுட்டு போறது. இப்படி ஒத்துமையாக அந்த ரெண்டு பேரும் வாழ்வாங்கண்டா இந்த முடிவு என்ன தெரியுமா? உலகத்துல மட்டும் கனவு மனைவியே இருக்கிறது இல்லை, குர்ஆன் சொல்லதும் நாங்க இவட கணவன் மனைவி இந்த புள்ளகுட்டி எல்லாரும் சேர்த்து சொர்க்கத்தை உண்டாக வாழவே, சொர்க்கத்துல இதே மனைவி இதே பிள்ளைகள் சந்தோஷம் சொர்க்கத்திலே வாழணும் நீ மனசு. அதனால ஆக முக்கியமான விஷயம், யாரையும் திருப்திப்படுத்தி யாரையும் சந்தோஷப்படுத்தி எங்களை கிடைக்க போற ஒன்றும் இல்லை, படைச்சு எல்லாம் சந்தோஷப்பட்டா போதும். இதே வாழ்க்கையில ஒரே ஒரு கல்யாணம் தானே, இது ஒடுக்கத்தானே செய்யறோம், அதை எப்படி செஞ்சு ஒரு போட்டோ எடுத்தா என்ன, ஒரு இஸ்தாத் அடிச்சா என்ன, எல்லாரும் வந்து பார்த்தா என்ன, பேசிட்டா குறைஞ்சா வைத்தது, மைனியோட பேசினதா மச்சானுக்கு, மைனியோட மச்சம் பேசணும், பேசின என்னவாகும், நீ எவ்வளவு பேசி எங்கேயோ பேசிருக்கு, மச்சா கல்யாணம் முடிச்சா மச்சா மைனி முறை இருக்கு. சிலவங்களுக்கு அதெல்லாம் புதுசுமா, நபி அவங்கள்ட்ட கேட்ட ஆஃபர் ஆயிட்ட சமூக, இந்த மச்சான் மைனி முறை எப்படி யாரும் சொல்லல, மைனியோட மச்சாம் பேசுறது, மச்சம் பயணம் போறது, எத்தனையோ பயணங்கள் போயிட்டு இப்ப மச்சானுக்கு மனுஷே இல்லா போயிருக்கு. குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயம், மனைவி மச்சான முறை எப்படின்னு கேட்டா நபி அவங்க சொல்றாங்க, அல் ஹமூ அல் மௌத், மச்சானுக்கு மைனி, மைனிக்கு மச்சான் எப்படி பயப்படுவா, மௌத்துக்கு பயப்படுற மாதிரி பயப்படும். அதுகள் பேணப்படுறது இல்லை. கண்ணியமான சோழர்களே, மாமி மருமகனை கண்டா ஒளிவா, மாமி மருமகனை கண்டா வீட்டுக்குள்ள போயிட்டுவான். ஆனா மைனி முன்னால வந்து மச்சான கூப்பிடுவான், வாங்க மச்சான்னு கூப்பிடுற யார் மைனி, ஆனா மாமி வீட்டுக்குள்ள போயிட்டுவா. முறை எப்படி இருக்கு, மாமிக்கு தாராளமா பேசுறது மர்ம, என்னோட மர்மோட அவ ஒளியெல்லாம் மைனி முன்னுக்குவார், பேணப்படணும் கண்ணியமான. இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் அது எங்களுக்கு கஷ்டம் இல்லை, அதை நாங்க நடைமுறையில கொண்டு வராதால்தான் கஷ்டம் மாறி விலங்கு.
லேசான முறைகள், இந்த முறைகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்படுத்தினா எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும், என் குடும்பங்கள் சந்தோஷமா வாழும், சாலிகான பிள்ளைகள் கிடைக்கும், அல்லாஹ் குடும்பத்தை சுத்தம் உண்டாக வாழ வைப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான குடும்பங்களா சந்ததிகளாக இந்த குடும்பத்தை